Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹாம்பர்கர் வீட்லயே எப்படி பண்றதா பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு நாங்க வந்து சிக்கனை வந்து மஞ்சள்தூள் அப்புறம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அத வந்து ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துறலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயம் அப்புறம் பூண்டையும் வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சமாக பூண்டு அப்புறம் ஒரு வெங்காயம் அதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம சிக்கன் அரைச்சோம்ல அதே மிக்சியில் வந்து வெங்காயத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். அது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரெட், மூணு பிரெட் எடுத்திருக்கோம், அதையும் போட்டு அப்புறம் ஒரு முட்டை, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சதை வந்து சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அப்புறம் இட்டாலியன் சீசனிங், அதாவது நாங்கள் ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போது அதை பேட்டிஸ் மாதிரி தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம பேட்டிஸை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டாவது தடவை போட்டிருக்கோம். அவ்வளோதான், பேட்டி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேட்டிங். ஸோ பிளேட்டிங்க்கு ஒரு பர்கர் பன்னில் மேயனைஸ் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பேட்டி, அதில் ஒரு ஸ்லைஸ் சீஸ், அப்புறம் ஆனியன் பீசஸ், அப்புறம் டொமேட்டோஸ். நெக்ஸ்ட் நம்ம பர்கர் எடுத்து மூடி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட லெட்யூஸ் இருந்தால் வச்சுக்கோங்க, எங்கள்கிட்ட லெட்யூஸ் இல்லை. உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இந்த நடுவில் இருக்க பெல் அடிங்க. ஆமாம், என்ன விஷயம்?